வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு கிச்சன் கேஜெட் தான் பார்க்க போகிறோம். நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்த ஜூஸர் வாங்கியிருக்கேன். இதோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம ஜூஸரோட பேஸ். இங்கே அடியில் இங்கே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இப்படி டேர்ன் பண்ணிட்டோம்னா அடியில் வேக்கம் க்ரியேட் ஆகி அது நல்லா லாக் ஆகிக்கும். நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக லாக் ஆகிடும். நமக்கு சுத்தம் போது ஆடாமல் இருக்கிறதுக்காக அந்த செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இதை வச்சுட்டு கீழே இருக்க இந்த லாக்கை போட்டுக்கணும். இந்த க்ரஷர் இருக்கும், இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். வெளியே இந்த நாப் வெளியே வரணும். அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் இருக்கும், அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மூடி வச்சு லாக் பண்ணிடணும். இதை ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும். இதிலே வந்து இங்கே நாப் இருக்கும், இதை வச்சுட்டு ஜஸ்ட் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும். அவ்வளோதான், நமக்கு இந்த செட்டப் லாக் ஆகிடுச்சு. இப்போ இந்த பின்னாடி இந்த இடத்துல இல்லாமல் இந்த சுத்தறதுக்கான லிவரை ஃபிக்ஸ் பண்ணும். இதுலேயும் லாக் ஆகிற மாதிரி இருக்கு. இதை கரெக்டாக இதுக்குள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் இதை டைட் பண்ணால் போதும். அவ்வளோதான், நம்மளோட ஜூஸர் இப்போ ஜூஸ் போட ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரூட்டை போட்டுட்டு வச்சு அமுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. நம்ம ஃப்ரூட்டை போட்டு ஜஸ்ட் இப்படி வச்சு அமுத்துனா போதும். அப்புறம் கீழே ஜூஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக அவங்களே வந்து இந்த கிளாஸும் கொடுக்குறாங்க. நம்ம இதுக்குள்ளே பழம் போட்டோன்னா இதில் வந்து நல்லா அரைஞ்சு இது வழியாக கொட்டை எதுவும் இல்லாமல் ஃபில்டர் ஆகி ஜூஸ் கீழே கிடைக்கும். அந்த மீதி இருக்க எக்ஸ்ட்ராக்ட்லாம் இது வழியாக வெளியே வந்துடும். ஃபஸ்ட் நான் மாதுளை ஜூஸ் போட போகிறேன். கீழே இதுலேருந்து வர எக்ஸ்ட்ராக்ட் விழுவுறதுக்காக ஒரு பாத்திரமும் வச்சாச்சு. ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை சுத்த வேண்டிதான். பாருங்க, ஃப்ரெஷ்ஷான மாதுளை ஜூஸ் சூப்பராக கிடச்சிருச்சு. அடுத்தது நான் உங்களுக்கு சாத்துக்குடி போட்டு காமிக்கிறேன். சாத்துக்குடி ஜூஸும் சூப்பராக தயாராகிடுச்சு. அடுத்ததான் திராட்சை ஜூஸ் போடலாம். திராட்சை ஜூஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இது வந்து ஜூஸை சூப்பராக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குது. கொட்டையெல்லாம் அறப்படாமல் அப்படியே நமக்கு சூப்பராக ஜூஸ் வந்து கிடைக்குது. அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கரண்ட் எதுவுமே தேவையில்லை. அது வந்து ஒரு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த ஹேண்டிலும் உள்ளே இருக்க அந்த ஃபில்டர் மட்டும்தான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், மற்ற எல்லாமே பிளாஸ்டிக். இது வந்து இந்த பேஸ்லாம் வந்து கிளாஸு. அப்புறம் நம்ம கொடுத்துருக்காங்களே அந்த டம்ளர் கூட வந்து பிளாஸ்டிக் தான். பட் குவாலிட்டி வைஸ் ஓகே தான். இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் 450 ரூபாய்க்கு வாங்கினேன். பட் 450 ரூபாய்க்கு இது ரொம்பவே வர்த்தான ப்ராடக்ட் தான். உங்களுக்கு வேணும்னா அதை லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இதை வீடியோவை போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் இந்த வீடியோ போடுறேன். ஒரு சின்ன ஹெல்த் டிப், மேக்ஸிமம் பழம்லாம் இந்த மாதிரி ஜூஸாக போகிறத விட அப்படியே சாப்பிட்டா தான் அதோட சத்துக்கள் பூராமே நமக்கு கிடைக்கும். பட் முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.